அனைவருக்கும் வணக்கம். நலந்தரும் ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது மும்மூர்த்திகளை தொட்டிலிட்டு அன்னம் பாதித்த அனுசுயா தேவியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த அனுசுயா தேவி ஏன் அந்த மும்மூர்த்திகளை தொட்டிலிட்டு அன்னம் பாலிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை இங்கே பார்ப்போமா? அதாவது முப்பெரும் தேவிகள்னு சொல்லக்கூடிய பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி மூன்று பேரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. ஒன்றா கொன்னா கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும், ஒருத்தர் பேசிப்பாங்க, விளையாட்டாக பேசிக்கிறாங்க. என்னன்னாக்கா இதில் யார் பெரியவங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருமே இருக்க தானே செய்யுது. அதனால் பார்வதி தேவி சொல்கிறாங்க, இதுலேருந்து தெரிஞ்சு கொண்டிருக்குது விளையாட்டாக சொல்கிறாங்க. இந்த அண்டசராசரம் எல்லாத்தையும் படைச்சி படி அளக்கிறது நான் தாங்கிறதுனால நான் தான் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி சொல்கிறாங்க, நாங்கள் நீங்கள் படைக்கலாம் படி அளக்கலாம், இருந்தாலும் அந்த மகாலட்சுமி செல்வம் இருந்தால் தாங்க வீட்டில் நிம்மதி இருக்கும், மன சந்தோஷம் இருக்கும். ஆகினால எவ்வளோ இருந்தாலும் கூட சந்தோஷம் இல்லைனாக்கா அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்னு சொல்கிறதுனால அவங்க நான் தான் பெரியவங்கிறத உணர்த்துறாங்க. பணம் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் சொல்லி கொடுறாங்க. அடுத்ததாக சரஸ்வதி விட்டு கொடுப்பாங்களா? நீங்கள் பதவி இருந்தால் என்ன, பணம் இருந்தால் என்ன, அதை நல்லபடியாக பயன்படுத்துவதற்கு ஞானம் வேண்டும் இல்லவா? அதனால் அந்த ஞானம் இருந்தால் தான் உலகத்தில் ஒரு படித்தது அது அது படித்த பிரம்மனோட சரஸ்வதி தான் பெரியவங்க சொல்லுவது பண்ணுவாங்க. அதே போல் நான் தான் பெரியவங்க நான் உணர்த்துகிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது இதை நாரதர் பார்த்துட்டே இருக்காருங்க. நாரதர் பார்த்துட்டு இருந்து என்ன சொல்கிறாருனாக்கா, நேராக நீங்கள் தான் மூணு பேரில் எல்லாம் பெரியவங்களா அப்படின்னு உனக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக வேண்டி நேராக பார்வதிட்ட போகிறாருங்க. இந்த உலக படைச்சி படிய அளக்கிறதா கேள்விப்பட்டேன், எனக்கு இப்போ பசியாக இருக்குது, உங்கள்கிட்ட வந்து அந்த பசி ஆற்றிட்டு போகலான்ட்டு வந்தோமா அப்படின்னு ஒரு கடலை கொடுக்குறாங்க. அது இரும்பு கடலையாக இருக்குது, அதை வாங்கி பார்க்குறாங்க. இது இரும்பு கடலையாக இருக்கே அப்படின்ட்டு திருப்பி கொடுத்துட்றாங்க. அது பின்னாடி லக்ஷ்மி கிட்ட வராருங்க, அம்மா மகாலட்சுமி இருக்கிறது சந்தோஷம்னு கேள்விப்பட்டேன், நீ இருந்தால் குடும்பம் சந்தோஷமாக கேள்விப்பட்டேன், எனக்கு பசியாக இருக்குது, அந்த பசியை போக்கணும், இந்த கடலை கொஞ்சம் வறுத்து கொடுமான்னு சொல்கிறார். வாங்கி பார்க்குறாங்க, இது என்னங்க இரும்பு கடலை இருக்குது, இது எப்படி வறுக்கணும்னு திரும்பி கொடுத்துட்றாங்க. அதுக்கு பின்னாடி நேராக சரஸ்வதிட்ட வரார். வந்தோடனே அம்மா ஞானம் இருந்தால் எதையும் வரலான்னு கேள்விப்பட்டேன், உங்கள்கிட்ட ஞானம் இருக்குது, எனக்கு பசியாக இருக்குது, இந்த கடலை கொஞ்சம் வறுத்து கொடுமான்னு சொல்லி கேட்குறாருங்க. அந்த சரஸ்வதி வாங்கி பார்க்குறது இரும்பு கடையில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு திரும்பி கொடுத்துருதுங்க. நம்ம வந்த வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பிட்டார். எங்கே? நேராக அனுசுயா தேவிட்ட போகிறார். அங்கே போன உடனே அங்கே ஒரு அனுசுயா தேவி இருக்காங்க, அத்திரி முனியோடைய மனைவிங்க அனுசுயா தேவி. உடனே அம்மா நான் அதாவது பிச்சாந்தியை வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் பசியாக இருக்குது, கையில் கூட ஒரு கடலை வச்சுருக்கேன், அது வறுக்க முடியல, உங்கள்கிட்ட கொடுத்தா பத்து கொண்டு கொடுக்குறாம்மா அப்படின்னு சொன்னோடனே அவ அந்த அம்மா என்ன செய்யினாக்கா, வாங்கி பார்க்குறது இரும்பு கடையில் இருக்குதுங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தவங்களுடைய பசியை தீர்க்கிறது தான் நம்முடைய ஒரு திறமை சக்தி நினச்சினாங்கனாக்கா பெண்ணுடைய பண்புன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனாருடைய பாதத்தை வணங்குறாங்க. நான் ஒரு பதிவிரதை என்றால் இந்த இரும்பு கடலை நல்ல கடலை மாறும்னு சொல்லி வண்டிக்கிறாங்க. இதுதான் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. என்னென்னாக்கா, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை, மழை மட்டும் இல்லை கதிர மட்டும் இல்லை இரும்பும் கடலை மாறுங்கிறது அவங்க நிரூபிக்கிறாங்கங்க. போகிறாங்க, வானலில் போடுறாங்க, வறுக்கிறாங்க, கொண்டாந்து நாரதத்தை கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அவர் சாப்பிட்றதுக்கு வந்தார், அவர் இல்லை இவங்க மூணு பேருடைய நான் தான் பெரிய ஆளுங்கிறத உணர்த்தணுங்கிறத வந்தார். அவர் வரும்பொழுது கலவரமாக தான் இருக்கும், முடியும்பொழுது தேனாமிரதமாக இருக்கும். அதனால் திரும்ப நேராக பார்வதிட்டு போகிறாருங்க. போன உடனே என்னம்மா எல்லாத்துக்கும் படைச்சி படியாளர் கேள்விப்பட்டு வந்தேன், இந்த கடலை வறுக்க முடியலன்னு சொன்னீங்க, ஒரு சாதாரண பெண்ணு வறுத்து கொடுத்துட்டா அப்படின்னு. அப்படியா? யார் அவர் அப்படின்னு ஒன்று அனுசுயா தேவிமா பேர் அப்படின்னு ஒன்று பதிவிரதை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. நேராக அவர்
லட்சுமிட்டு வந்தார். லட்சுமிட்டு வந்தார், இது போல் மகாலட்சுமி இருந்தாக்கா பணம் இருந்தாக்கா சந்தோஷமாக கேள்விட்டு கொண்டு வந்தேன், கடலை வறுக்கணும்னு சொல்லிட்டீங்க, ஒரு பெண்ணுட்டு கொஞ்சம் கொடுத்தேன், வறுத்து கொடுத்துட்டார் மண் முடிச்சிட்டார். அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அப்படியா யாருன்னு விசாரிச்சுட்டாங்க. அதன் பிறகு சரஸ்வதிட்டு வராருங்க, இவ்வளவு ஞானம் இருந்தால் இதையும் சாதிக்கலான்னு கேள்விப்பட்டேன், ஆனால் ஒன்றை வந்தோடனே அந்த கடலை கொடுத்தேன் முருக அதை முடியலன்னு சொல்லிட்டீங்க, அனுசய தேவிட்ட கொஞ்சம் கொடுத்தேன், அது வறுத்து கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு திரும்ப நினைக்கிறாங்க. மூணு பேரும் ஒன்றா கூடுறாங்க, செய்தியெல்லாம் உணர்ந்துட்டாங்க. நம்ம முப்பெரும் தேவிகள், நம்முடைய கணவன மும்மூர்த்திகள், நமக்கு மிஞ்சி இன்னொரு பெண்ணு இதில் பதிவிறது இருக்காலமே, அதை நம்ம இருந்தால் அப்போ நமக்கு என்ன கௌரவம், நமக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்க என்ன மூணு பேர் ஒன்று கூடி தன்னுடைய கணவனார்களை தன்னுடைய பதிகளை கூப்பிட்டு எங்களை மிஞ்சி ஒருத்தி வந்து இதுபோல் செய்திருக்கா விவரத்தெல்லாம் சொல்லி அவங்களுடைய கற்பு தான் காரணமாக கற்பை சூறையாட வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே. இப்போ கூட உங்கள் வீட்டில் தான் அப்படிதான் நடக்குதுங்க, ஒவ்வொரு உலகத்தை பகைச்சிட்டு வாழலாம், இல்லத்தை பகைச்சிட்டு தான் மன நிம்மதி இருக்காது. அதனால் அந்த மும்மு தேவிகளுடைய கேட்டுட்டு மும்மூர்த்திகளும் கிளம்புறாங்க. எதுக்காக கிளம்புறாங்கனாக்கா, அதாவது பிச்சாந்தேகி மாரி ஒரு துறவி மாதிரி போயிட்டு சாப்பாடு கேட்கணும், அப்போ அந்த கற்ப சூரியாடனுங்க போகிறாங்க. போகிற உடனே அங்கே அனுசாதமே இருக்காங்க, இவங்க காவி உடைய அணிஞ்சிக்கிட்டு மும்மூர்த்திகளும் அங்கே போயிட்டு இருந்து, அம்மா பிச்சாந்தேகி வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் பசியாக இருக்குது, பசியாத்தினா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே, அதனால் என்ன நம்ம வந்து பசியாத்திலாம்னு சொல்லிட்டு என்னக்க உள்ளே போகிறாங்க. தன்னுடைய கணவனாரை நினச்சி பதினச்சு ஒரு அன்னம் கொண்டு வராங்க. இவங்க மும்மூர்த்திகள் இருந்து சாப்பிட்றதுக்கு வந்தவங்கள அவங்க இல்லை, கற்பை சூறையாட வந்தவங்க. ஆகினால இவங்க சொல்கிறாங்க அந்த அனுசா தேவிட்ட, நாங்களோ துறவிகள், நீங்களோ பதிவிரதை, இப்போது இடையில் ஆடை இருக்கு, ஆடை இல்லாமல் பரிமாறலாமே, மகாவீரன் ஆடை இல்லாமல் தான் இருந்தார், அதனால் என்ன செய்துட்டா செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா உள்ளே போகிறாங்க. ஒரு கெண்டியில் தண்ணி கொண்டுட்டு வராங்க. இவங்க மும்மூர்த்திகள் மூணு காவியோட ரூபத்தில் இருக்காங்க, மூணு பேர் போச்சன்னு சொல்லக்கூடிய தண்ணியை தெளிக்கிறாங்க. தெளித்த உடனே மூணு பேர் குழந்தையாக மாறிட்டாங்க. என்ன செய்கிறாங்க அனுசா தேவி, மூணு தொட்டியில் போட்டு அந்த தொட்டியில் தூக்கி மூன்று குழந்தைங்களும் போட்டுடுறாங்க. போட்டுட்டு அவங்க சொன்ன மாதிரி ஆடை களைஞ்சிட்டு தன்னுடைய அந்த குழல்னு சொல்லக்கூடிய தழின்னு சொல்லக்கூடிய முடியை முன்னாடி எடுத்து போட்டுட்டு பக்கமாக சைடில் இருந்து மூணு பேருக்கும் அன்னம் பாலிச்சுடுறாருங்க. இதன் பிறகு எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, நார்த்தரத்து பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அவர் வந்து என்ன செய்கிறனாக்கா நேராக கரெக்டாக முடிஞ்சு சொல்லிட்டு பாரதி தேவி கிட்ட போகிறார். எங்கம்மா அவர் அதை வீட்டுக்காரன்னு சொன்னோடனே அவர் இங்கே போயிருக்காருங்க அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாங்க. போயிருக்காருங்களா இல்லை நீங்கள் கட்டளைட்டு அனுப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மூணு பேருக்கும் இதை மாதிரி போய் கேட்குறாரு. மூணு பேருக்கும் விஷயம் தெரிஞ்சு போதுங்க, என்ன இவங்க சொன்னாங்க அங்கே என்ன நடந்தது இங்கே சொல்லிடுறாங்க. நாரதர் சொல்கிறாரு, மும்மூர்த்திகளும் அனுசாதி வீட்டில் தொட்டிலில் குழந்தையா இருக்காங்க பார்த்தேன் அப்படிங்கிறார். அது ஏன்னாக்கா, அதாவது நம்மகிட்ட இவங்க போனது அன்னம் சாப்பிட்டு வரலாம், கற்ப சூறையாடத்தை வந்து ஒரு பெரிய உள்ளவங்கள ஓடி போகக்கூடாது, அதனால் அவங்க தண்ணி தெளித்து குழந்தை ஆக்கிட்டாங்க. அவங்க தப்பு கிடையாதுன்னு சொன்னே இவங்க அப்போ தான் உணர்கிறாங்க, ஓஹோ நமக்குள்ளே விளையாட்டாக ஆரம்பித்தது, இப்படி அவங்களையும் சாபத்துக்குள்ளாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே, இப்போது என்னம்மா செய்கிறான்னு கேட்கணே, எங்களுக்கு அதை மீட்டு கொடுக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முப்பெரும் தேவிகளும். அப்படின்னாக்கா சுசீந்திரம் தானுமலையான் ஆலயத்துக்கு செல்லுங்க, அங்கே தான் தொட்டில் இருக்காங்க இப்போ அப்படின்னு சொன்னோடனே இவங்க நேராக அங்கே போகிறாங்க. போயிட்டு என்ன செய்கிறாங்கனாக்கா, அனுசாய வீட்ட எங்களுடைய ஆணவ செருக்கை உணர்த்தி விட்டாய், எங்களுக்கு பதிய வேண்டும்னு சொல்ல, அதன் பிறகு அங்கே திரும்பவும் நீரை தெளித்து மும்மூர்த்திகளை சாபமோசனம் பெற்ற இடம் சுசீந்திரத்தில் தானுமலையான் அப்படிங்கிற இடம். இப்போது நீங்கள் கூட பார்க்கலாங்க, அந்த தொட்டில் இருக்கும் மரம் இருக்கும், இவங்க அனுசாதி உடனே பார்க்கலாம். ஆகினால மானிடராக இருந்தாலும் சாதாரணமாக இருந்தாலும் அவங்களுக்கும் சக்தி உண்டு, ஆனால் தன்னால் தான் நடக்குதுன்னு ஆணை ஒட்டும் கூடாதுங்கிறத உணர்த்துவதற்கு நாரத முனிவர் செய்தார். அனுசய தேவியும் அதுக்கு அதை நிரூபித்து காமித்தார். இதிலேயே நாம் என்ன தெரிந்து கொள்ளணும்னாக்கா, எவ்வளவு பதவியில் இருந்தாலும் கூட
நமக்கு நான் தான்ங்கிற ஆணவத்தை களைய வேண்டும், இல்லைன்னா நமக்கே பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பாதிப்பு நமக்கு வேண்டாம். அந்த அனுசுயா தேவி மாதிரி சாதமதலும் நமக்கு பிறருடைய பசி போக்குவதற்கு நாம் முன் வர வேண்டும். நாம் அப்படி முன் வந்து பேரும் புகழும் பெறுவோமாக. அன்புடன் ஆன்மீகம் அண்ணாதுரை, வணக்கம்.